இப்போ முன்னூற்றி முப்பத்தி ஆறாவது அடியில் இருக்கும் அதாவது இந்த ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் ரொம்ப நிதானமாக போக வேண்டிய தேவை அதனால இந்த சாதன்மிய திட்டாந்த போலி போலி வகை ஐந்துன்னு ஆரம்பிக்கிற பகுதி இந்த முதலாக பேசப்படுவது சாதன தன்ம விகலம் ஒரு சாதனம் அதனினுடைய இயல்பு அதனை விகலமாக சொல்லுவது ஏற்காத நிலையில அதனை மேற்கோளாக காட்டி ஒன்றை விள விளக்குவதற்கு ஒரு ஆபாசம்னு அவர் பேசுற வெரி சிம்பிள் ஃபார்ம்ல சொல்லணும்னா ஒருவரால் சொல்லப்படக்கூடிய மேற்கோள் அந்த மேற்கோள் சொல்லப்பட வேண்டிய பொருளுக்கும் அந்த பொருளை விளக்குவதற்கு கையாளப்படக்கூடிய உவமைக்கும் நேரடியான தொடர்பு இருந்தால்தான் உங்களால் காட்டப்பட்ட உவமையின் மூலமாக ஒரு பொருளை விளக்க முடியும் உங்களால் மேற்கோளாக காட்டப்படக்கூடிய உவமையே அந்த பொருளை விளக்குவதற்கு பதிலாக அந்த பொருளை மேலும் குழப்பமடைய செய்கிறது என்று சொன்னால் இதனை நீங்கள் ஆபாசம் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போ இயல்பாக ஒருவர் கிட்ட போயிட்டு கருவேப்பிலை தெரியுமான்னு கேட்டா நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஒரு ஓமை மூலமாக அந்த கருவேப்பிலையை விளக்க வேண்டும்னாக்க நேரடியா சொல்லலாம் அது வேப்பிலை போல வடிவில் இருக்கும் ஆனால் வேப்பிலை கைக்கும் கருவேப்பிலை மணக்கும்னு சொல்லலாம் அந்த வேப்பிலையினுடைய இலை வடிவம் அந்த கருவேப்பிலையின் வடிவமாக இருக்கிறத அந்த ஓமை பொருந்து விடுகிறது அதுலயும் வேறுபாட்டையும் சொல்லணும் எல்லாமாக அதில் பொருந்தி இருக்காது வேப்பிலையானது கைக்கும் தன்மை உடையது உண்டால் கசக்கும் ஆனால் கருவேப்பிலையை உண்டால் கசக்காது மனமாய் இருக்கும் இதை சொன்னால் ஒருவாறாக அந்த கருவேப்பிலை என்பதை நீங்கள் உணர்த்துகிறீர்கள் அதனை கேட்பவருக்கு விளக்கம் அடையக்கூடிய அளவுல அதை எடுத்து சொல்லுகிறீர்கள் மாறாக கருவேப்பிலை எதுபோல் இருக்கும் என்றால் புளிய இலை போலே வேலியில் அது படரும்னு சொல்லுவதாக வைத்துக்கொண்டு நீங்கள் கருவேப்பிலையையும் பார்த்ததில்லை புளிய இலையையும் பார்த்ததில்லை அது எவ்வாறு இருக்கும் அது மரத்தினது கிளையில தோன்றக்கூடிய இலையா கொடிபோல் படரக்கூடிய ஒன்றினது இலையா அதுவே தெரியாது இப்பொழுது உங்களால் சொல்லப்பட்ட இந்த மேற்கோள் ஒரு திட்டாந்த ஆபாசம் ஆகும் ஏன் என்றால் உங்களால் விளக்கப்பட இருந்த பொருளுக்கு நீங்கள் காட்டின மேற்கோள் பொருத்தமுடையதாக இல்லை அந்த பொருத்தமுடைய தன்மத்திலிருந்து அது வேறுபட்டு நிற்கிறது இவ்வாறு ஒன்றை விளக்குகின்ற பொழுது அந்த விளக்கத்தினுக்கு உரிய ஏற்றார் போன்றதாகிய மேற்கோளையோ அல்லது உதாரணத்தையோ அல்லது ஒரு உவமையையோ, நீங்கள் பொருத்தி காட்டினால்தான் தெரியாததை தெரிந்து கொள்ளுதற்கு உண்டான முயற்சியில ஈடுபட முடியும் இது சாதாரண பருப்பொருளுக்கு நான் சொன்ன ஓமே அந்த வேப்பிலை என்பதோ கருவேப்பிலை என்பதோ பருப்பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் இப்ப இறைமை பற்றின சிந்தனைகளை பற்றி விவாதிக்கின்ற பொழுது முழுக்க முழுக்க அவை கண்ணுக்கு புலப்படாத பொருள்கள் அந்த கண்ணுக்கு புலப்படாத அந்த பொருள்களை நாம் ஒருவாராக யூகித்து அவர் அவர் உள்ளத்தின் கண் உணர வேண்டும் தான் அதற்கு காட்டப்படக்கூடிய மேற்கோள்கள் யாவும் மிக நுணுக்கமானதாயும் ஏற்க குழப்பம் இல்லாததாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் பருப்பொருள் அல்லாத இந்த கொள்கைகள் என்பன எல்லாம் ஒரு ஐடியாலஜி இதனை நீங்கள் விளக்க வேண்டும் என்றால் உங்களினுடைய ஐடியாலஜி நீங்கள் பின்பற்றக்கூடிய நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதம் பற்றிய இந்த கோட்பாடுகள் இருக்கு இல்லையா இது பற்றின ஐடியாலஜி அது உங்களுக்கு தான் தெரியும் அதனை பிறர் மாட்டு எடுத்து சொல்லுகின்ற பொழுது பொருத்தமான மேற்கோள் அவர் புரிந்து கொள்ளக்கூடிய அளவினதாகிய மேற்கோள் உங்களால் காட்டப்படக்கூடிய மேற்கோள் அகமுரண் இல்லாமல் அகமுரன்றதுக்கு ஆங்கிலத்தில் எடுத்து சொன்னால் தான் அந்த விவாதம் புரியும் அவ்வாறு உங்களால் சொல்லப்பட முடியாமல் ஒரு தவறான மேற்கோள்களை நீங்கள் எடுத்து சொன்னீர்கள் என்றால் அதைத்தான் ஆபாசம் என்று சமயங்கள் கருதுகின்றன உங்களால் விளக்க முடியாதது அதனை விளக்குவதற்கு உரியதாக காட்டக்கூடிய மேற்கோளில் தவறு அந்த மேற்கோளை பொருத்தி காட்டுவதில் ஏற்படக்கூடிய குழப்பம் அந்த குழப்பத்தினால் சொல்ல வந்ததிலிருந்து பிரிது ஒன்றை சொல்லுவதற்கு உண்டான நிலை நீங்கள் எதனை விளங்க வந்தீர்களோ அதற்கு நேர் எதிரான விளக்கத்தை கேட்பவர் பெற்றுக் இப்படிப்பட்ட படிநிலைகள் எல்லாம் ஆபாசங்களே இதை தெளிவு பண்ணிக்கணும் இத சொல்றதுக்கு தான் அவர் ஆரம்பிச்சார் சாதன்ய திட்டாந்த போலி வகை ஐந்தனுள் போலின்னா ஆபாசம் ஏற்கனவே பார்த்துட்டோம் சாதன தன்ம விகலம் என்பது சாதன தன்ம விகலம் என்னும் திட்டாந்த போலியாவது திட்டாந்தத்தில் சாதனம் குறைவது சாதனம் குறைவதுன்னா பொருள் குறைவது சாதனம்னா பொருள் மேற்கோளாக காட்டப்படக்கூடிய செய்தியில அந்த செய்திக்கு உரியதாகிய பொருள் இல்லாமல் இல்ல குறைவாக இருக்கும் எது போல இல்லைன்ற ஒரு சொல்லுதான் பொருந்துகிறது கருவேப்பிலை எப்படி இருக்கும்னா அந்த இலை என்று சொல்ல நான் புளிய இலைன்னு சொல்லி வேலையில படரும்னா என்னால் காட்டப்படக்கூடிய சாதனம் குறைபாடு உடைய சாதனமா இருக்கு இலை என்ற அடிப்படையில ரெண்டும் ஒண்ணுதான் ஆனால் அந்த இலையை விளக்க நான் மேற்கோளாக காட்டின இலை இருக்க சாதனம் அது குறைபாடு உடையது அது அல்ல அந்த குறைபாடு உடைய அந்த இலையை கொண்டு நான் கருவேப்பிலையை விளக்கவே முடியாது அதனாலதான் என்ன சொல்றார் திட்டாந்தத்தில் சாதனம் குறைவது வாதியான் காட்டும் திட்டாந்தத்தில் அவன் கூறும் ஏதுவாகிய சாதனம் பொருந்தாது ஒழிவது ஏதுன்னா காரணம் ஆகவே வாதம் செய்யக்கூடியவன் தன்னுடைய கொள்கையை விளக்குதற்கு அவனால் காட்டப்படக்கூடிய காரணம் பொருந்தாமல் போய்விடுவது பொருந்தாமல் நான் என்ன சொல்லுகிறேன்னு உங்களுக்கு புரியாது எந்த மேற்கோளையும் முறை சொல்லி விளக்கினால் தான் அதுதான் நான் முன்பே சொன்னேன் மற்றைய பருப்பொருள் விவாதத்துல நீங்க எதனை வேண்டுமானாலும் சொல்லி முறை விளக்க முயற்சி பண்ணலாம் ஒன்று பொருந்தவில்லைன்னா அதை பொருத்தி காட்டி விடலாம் ஆனால் அப்டிராக்டன்னு சொல்லக்கூடிய உருவற்ற பருப்பொருள் எல்லையை கடந்த ஒரு கோட்பாடுகளை விளக்குகின்ற பொழுது அந்த கோட்பாடு மனதளவிலே கருத்தியல் நிலையில்தான் புரிந்து கொள்ள முடியும்னா அப்பொழுது விவாதிக்க கூடியவர்கள் மிக பொருத்தமான நம்பகத்தன்மை உடைய ஏதுக்களை எடுத்து முன்வைத்தால்தான் என் மதத்தினுடைய கோட்பாட்டை கேட்பவருக்கு தெளிவாக நான் சொல்ல முடியும் இதை மாற்றி செய்தேன் என்றால் என் மதம் என்னையே குழப்புவதாக மாறிவிடும் இங்குதான் அதான் சிக்கல் என்ன சிக்கல்னா மதங்களை நாம் வழிபடு பொருளாக மட்டுமே பார்த்து பழகிவிட்டோம் ஆகியதோ தடை மதங்கள் என்று சொல்லக்கூடியன அந்த மதங்களின் மூலமாக மதத்தினை உருவாக்கிய அல்லது காலம் தோறும் உருவாக கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் இவைகளுக்கு கொடுத்த விளக்கங்களை எல்லாம் நாம அதனை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் விளங்கி கொள்ளுவதற்கு மாறாக சடங்கியல் சார்ந்த செயல்களிலேயே ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம் ஆகவே இன்றைக்கு நாம் மதம்னு சொன்னாக்க உடனே நாம் செய்யக்கூடிய வழிபாடு ஒன்று மட்டுமே நினைவுக்கு வருகிறது அதுதான் நான் வேடிக்கைய சொல்லுவேன் எதனை மறுக்க வேண்டும்னு புத்தன் தோன்றினானோ எதனை தன் வாழ்நாள் எல்லாம் முயன்று பாடுபட்டு மறுத்தானோ பின்னாளில் அவன் எதை மறுத்தானோ அதுவாக புத்தனை மாற்றினார்கள் தெய்வங்களை மறுத்து உருவ வழிபாட்டை மறுத்து வாழ்நாள் முழுவதும் போராடினார் புத்தர் பின்னாளிலே புத்தனை தெய்வமாக மாற்றி தலைப்பட்டார்கள் காரணம் என்ன தத்துவங்களை காட்டிலும் சடங்கியல்கள் மக்கள் மனதிலே ஆள் பதிந்து போனதுதான் நான் ஏற்றுக்கொண்ட ஒருவரை நான் முறையாக பாராட்ட வேண்டும் என்றால் முறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அவரை நான் வழிபடு பொருளாக மாற்ற வேண்டும் என்ற சடங்கியல் சார்ந்த செயலுக்கு நாம் உட்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு மதம் பற்றின கோட்பாடுகளை உணருதல் அல்லது அறிதல் வேறு அந்த மதம் பற்றின சடங்கியல்களிலே ஈடுபட்டு உழன்று அதனை தொடர்ந்து செய்தல் என்பது வேறு ரெண்டும் ஒரு பலனை தாராது ஞாபகம் வைத்துக் கொள்ள ரெண்டும் ஒரே பலனை தாராது அதற்கு நான் மேற்கோளாக ஒன்று சொல்லுகிறேன் நீச்சல் அடிப்பது எப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும் நீந்துதல் என்கின்ற கலையை கற்பவன் நீரில இறங்கி அந்த நீர்நிலையில அவன் மூழ்கி கை கால்களை அசைத்து தலையை தூக்கி முயன்று பயிற்சி எடுத்து செயல்பட்டால் தான் நீந்த கற்றுக்கொள்ள முடியும் மாறாக தரையிலேயே குப்புறப்படுத்து கொண்டு கை கால்களை அசைத்து தலையை மேல தூக்கி இப்படித்தான் நீ செய்ய வேண்டும் என்று நீந்துதலை யாரேனும் ஒரு ஆசிரியன் கற்றுத் தந்தான் என்றால் தந்தவனும் பிழைபட செயல்படுகிறான் அதனை கண்டு கற்பவனோ நீச்சலை கற்றுக்கொள்ள முடியாமல் மூழ்கி போகிறான் அப்போ நீச்சலை கற்றுக்கொள்ளுதற்கு குளத்திலையோ ஏரியிலையோ இறங்கி நீச்சல் அடிக்க பழகுதல் என்பது ஒரு மதத்தினுடைய கோட்பாட்டை தெரிந்து கொள்ளும் முயற்சி சடங்கு என்பது கரையில் குப்புறப்படுத்த கொண்டு கை கால்களை அசைத்து தலையை தூக்கு இதன் மூலமாக நீ நீச்சல் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுவதுதான் சடங்கு இந்த சடங்குகளை நீங்கள் தொடர்ந்து செய்வதனால் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது சடங்க தொடர்ந்து செய்யலாம் இல்லை அவைகளினால் எவ்விதமான பயனும் இல்லை அவைகளை செய்வதினால நம்ம பெருமளவிலே பெறக்கூடிய பயன் என்னவென்றால் இந்த சடங்கின் மூலமாக எல்லோரும் ஒன்று கூடி வாழுவதற்கு உண்டான சில அமைப்பியலை பெறுகிறோம் அவ்வளவுதான் ஆனால் நீரில இறங்கி நீச்சலை கற்றுக்கொள்ளுதல் என்பது அந்த மதத்தினது கோட்பாட்டை அதன் போக்கிலேயே சென்று கற்று விவாதித்து அறிந்து புரிந்து கொள்ளுது அப்போ நீங்கள் காட்டக்கூடிய எந்த ஒரு மேற்கோளும் அந்த விவாதத்தினை புரிந்து கொள்ளுதற்கு அதன் மூலமாக இறுதியில ஒன்றை தெரிந்து கொள்ளுதற்குரிய வழியை தரணமே போல மாறாக காட்டக்கூடிய உதாரணமே குறைவானதாக இருந்து பொருத்தம் இல்லாததாக இருந்து கற்பவனை மேலும் குழப்பத்தினுக்கு உள்ளாக்கி விடக்கூடாது அப்படி உள்ளாக்கினால் அது திட்டாந்த போலியாக ஆபாசமாக கருதப்படும் இதான் முதல் நிலை இல்லைன்னா வேற மேற்கோள்கள் மூலமாக உங்களால் விளக்க முடியல் என்ன அது ஒரு போலியான ஒரு கருத்தை சொல்லி அதன் மூலமாக உங்கள் கோட்பாட்டினை விளக்குவதற்கு பதிலாக கேட்பவன் தவறாக புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கிறீர்கள் நீங்களே உங்கள் கொள்கையை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு விவாதம் செய்கிறீர்கள் ஆகவே அது ஆபாஸ் அதுக்குதான் விளக்கம் கொடுத்தார் ஏதுவாகிய சாதனம் பொருந்தாது ஒழிவது எல்லாத்துக்கும் ஒரே மேற்கோளை தான் எடுத்துக் கொள்கிறார் அது ரொம்ப எளிதும் கூட ஒற்றை மேற்கோள்களை கொண்டு கோட்பாடுகளை விளக்குன்ற பொழுது நான் வேற வழி இல்லாம பல பல மேற்கோள்களை காட்டுவேன் ஏனென்றால் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் இவர் மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுவார் இந்த சத்தத்தையே எடுத்துக்கொள்வார் எப்படி சத்தம் நித்தம் அமூர்த்தம் ஆதலான் சத்தம் நித்தம் இருக்கு ஆனால் அமூர்த்தம் அதுக்கு உருவம் கிடையாது மூர்த்தம் தான் உருவம் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் எது நமக்கு கண்ணுக்கு தெரிகிறதோ அது ஒன்றுதான் இருப்பதாக நம்புகிறோம் இல்லையா இதான் அடிப்படை எது நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறதோ அது ஒன்றுதான் இருப்பதாக எண்ணுகிறோம் நம்புகிறோம் மூர்த்தம்னா வடிவம்னு அர்த்தம் ஆ மூர்த்தம்னா வடமொழியில ஆ என்ற முன்னோட்டு போட்டா இல்லை என்று பொருளை கொடுக்கும் ஞானம் அஞ்ஞானம் அது போல இந்த ஆ என்பது எதிர்மறை தரும் ஆ மூர்த்தம்னா உருவம் இல்லாது. சப்தம் நித்தம் தான் ஆனால் அதற்கு உருவம் இல்லையே அப்போ நீங்க என்ன சொல்ல வருகிறீர்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பரம் என்கின்ற ஒன்று சப்தம் போல் தன் இருப்பை சொல்லும் ஆனால் இருப்பை சொல்லக்கூடிய அது மூர்த்தம் இல்லாதது ஓர் உருவம் இல்லாதது அப்ப இந்த உதாரணம் சரியானு கொஞ்சம் யோசிங்க நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கடவுளோ அல்லது நம்மால் விளக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு கடவுளோ சப்தத்தை போன்று இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் ஏனென்றால் ஒலி என்பது கேட்கப்படுதலினால் அது இருக்கிறது ஆனால் அந்த ஒலிக்கு உருவம் என்கின்ற ஒன்று இல்லை என்பதினால் அது இல்லை என்று விவாதிக்கலாமா ஏனென்றால் நான் பருப்பொருளை மட்டுமே பார்த்து பழகினவன் கண்ணுக்கு தெரியக்கூடிய பிரத்யக்ஷமான பொருளை மட்டுமே பார்த்து பழகியவன் கண்ணுக்கு தெரியாததை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்ப கண்ணுக்கு தெரியாததை நீங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை என்றால் சப்தம் என்பது கண்ணுக்கு தெரியாது ஆனால் செதிப்புலனால கேட்க முடிகிறது அல்லவா அப்ப நாம என்ன விவாதம் செய்யணும் பருப்பொருளாக இல்லாத ஒன்றை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நான் சொல்லக்கூடிய கடவுள் சப்தம் போன்றுன்னு மேற்கோள் சொன்னீர்கள் என்றால் உங்களால் சொல்லப்பட்ட மேற்கோள் பொருத்தம் இல்லாதாகிவிடும் ஏனென்றால் சப்தத்திற்கு உருவத்தன்மை கிடையாது அப்ப நாம எப்படி புரிய வைக்கலாம் கற்புலனுக்கு ஆகக்கூடிய ஒன்றுதான் பருப்பொருள் தன்மையதாய் இருக்கும் இப்படி விளக்கம் சொல்லணும் நம்முடைய ஐம்பொறிகளினால் ஒன்றை ஆராய்கின்ற பொழுது கற்புலனுக்கு தெரியக்கூடிய ஒன்றினுக்குத்தான் பருப்பொருள் தன்மை உடையது காதினால் கேட்கப்படுவதோ மூக்கினால் சுவாசிக்கப்படுவதோ வாயினால் சுவைக்கப்படுவதோ மற்ற உடலினால் தீண்டப்படுவதோ இவைகள் உருவம் கொண்டும் இருக்கலாம் உருவம் இல்லாமலும் இருக்கலாம்னு சொல்லணும் ஏன் என்றால் இவைகளுக்கு உருவம் இல்லை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டோம் என்றால் இவைகளினால் உருவாக்கப்படக்கூடிய மனமோ சுவையோ காதல கேட்கக்கூடிய தன்மையோ தீண்டும் பரிசமோ இல்லை நைடாது அவைகளை கொண்டுதான் என் மீது ஏதோ பட்டதுன்னு சொல்லுகிறோம் பட்ட அந்த காற்றுக்கு உருவ நமக்கு தெரியலன்னாலும் அது பட்டது காற்று அமூர்த்தம் என்றாலும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அது என் மீது பட்டது நல்ல நறுமணம் மூக்கினால் நுகரப்படுகிறது அது எங்கு தோன்றியது எங்கிருந்து வருகிறது எதிலிருந்து பெறப்படுகிறது தெரியலே என்றாலும் அந்த சூழலுக்கு தெரியவில்லை என்றாலும் மூக்கு அதை உணர்ந்து கொள்ளுகிறது அடுத்த கேள்வி யாரேனும் கொஞ்சம் நுணுக்கமாக கேட்டுள்ளான் வாயில பொருள் போடாமல் எப்படி சுவை புரியும் தெளிவா புரியும் தெளிவா புரியும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எங்காகிலும் ஒரு புளிப்பு வாசம் வருகிறது என்று சொன்னால் அந்த புளிப்பின் வாசத்தை நுகர்ந்த மாத்திரத்துல வாயில உமிழ்நீர் ஊறுகிறதா இல்லையா ஆகவே அந்த புளிப்பு சுவையினால் பெறப்பட்ட காய் ஏதாயிலும் அது பற்றின நினைவு நம்முடைய வாய்க்கு அத்தகு சுவையை தந்து விடுகிறது ஒரு மதுரமான இனிமையான ஒரு மனம் அது பட்டவுடனே அந்த மனம் தொடர்பு உடைய பொருள் நமக்கு நினைவுக்கு வெல்லியா அந்த நினைவினால் அது சுவைக்கப்படக்கூடிய பொருளாக இருந்தால் வாயில உமிழ்நீர் சுரக்குமா ஆகவே நீங்கள் காட்டக்கூடிய திட்டாந்தத்துல அமூர்த்தமாக இருப்பதினால் அதனை இல்லை என்று சொல்லுதல் முடியாது சொல்லக்கூடாது இந்த திட்டாந்தத்துல அப்ப அமூர்த்தமானதாக இல்லை என்று இருப்பதினால் மன்னிக்கணும் அமூர்த்தமாக உருவம் இல்லாமல் இருப்பதினால் அது இல்லை என்று சொன்னால் அப்ப எதெல்லாம் உங்களுக்கு புலன்களினால் நுகரப்படுகின்றனவோ அவைகளை எல்லாம் இல்லைன்னு மறுத்துற முடியுமா கடவுளை என்னால் ஒரு புலனாலதான் நுகர முடிகிறது ஆனால் அவர் உருவம் எனக்கு தெரியல ஆகவே இல்லைன்னு சொல்ல முடியுமா ஆகவே உங்களால் காட்டப்படக்கூடிய திட்டாந்தம் அது அமூர்த்த தன்மையை தருவதாக இருந்தாலும் அதன் கண் உண்டானதாகிய ஐம்பொறி உணர்வுகளுள் ஏதேனும் ஒன்று பொருந்தி என்றால் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் மாறாக அது அமூர்த்த நிலையில் இருப்பதினால் அது இல்லவே இல்லை என்று சொல்லி விவாதித்தீர்கள் என்றால் அது ஆபாசமான விவாதம் அதுதான் விளக்கம் சொல்றார் அமூர்த்தம் அது நித்தம் ஆதலால் யாது யாது அமூர்த்தம் அது நித்தம் என வியத்தி வசனம் காட்டி எதெல்லாம் அமூர்த்தமாக இருக்கிறதோ அது இருப்பதாக ஒரு வாதத்தை மேற்கொண்டு என்ன செய்யலாம் பரமாணுவில் காண்புற்றது எனில் இதற்கு திட்டாந்தம் பரம அணுவில் காணப்பட்டது என்று சொன்னால் அணுவை நம்ம பார்க்கறது இல்லை இந்த அணுக்களின் சேர்க்கைதான் ஒரு ஸ்தூலம்ன்றது உண்மை அப்ப இந்த எந்த அணுவையும் நம்ம பார்க்கறது இல்லை ஸ்தூலமானதை தான் பார்க்கிறோம் பலவாகி அணுக்கள் சேர்ந்த உடலை தான் நாம் பார்க்கிறோம் அந்த உடல் சேர்க்கைக்கு உருவான அணுக்கள் ஏதொன்றையும் நாம் கண்களால் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நிலையில பரமாணுவில் காண்புற்றது எனில் இதற்கு திட்டாந்தம் பரமானுவில் காணப்பட்டது என்று கொள்ளுதல் திட்டாந்த பரமானு திட்டாந்தமாகிய பரம அணு என்பது நித்தத்தோடு மூர்த்தமாதலால் நித்த தத்துவமும் மூர்த்தமுமாம் இயல்புடையதாக இருக்கும் அணுன்றது நித்தம் அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு அந்த வடிவம் நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்முடைய இயல்பான கண்ணுக்கு தெரியாது சொல்றோம் இல்லையா இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் அவர் அதை பார்க்கக்கூடிய முயற்சியில இறங்கி அதனை நீங்கள் பார்ப்பதற்கு உண்டான வழி வாய்ப்பு உண்டுதான் செய்யலாம் எப்படி மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாம் அப்ப என்னுடைய திட்டாந்தத்துல நான் காட்டக்கூடிய பரம அணுக்களினுடைய சேர்க்கைதான் சொன்னா ஸ்தூலம் கண்ணுக்கு தெரியறதுன்னு நான் ஒத்துக்கிறேன் இந்த ஸ்தூலத்தை உருவாக்கக்கூடியது பரம அணு என் கண்ணுக்கு தெரியல ஆகவே நான் பரம அணுவை ஒத்துக்கல ஆகவே பரம அணுவினால் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தூலத்தையும் ஒத்துக்கலன்னு மறுக்க முடியுமா யோசித்து பாருங்க இப்ப ரெண்டு பொருள் இருக்கு ஒன்று அணுக்களின் சேர்க்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவம் இந்த உருவத்தை பார்த்த உடனே நாம என்ன சொல்லுகிறோம் இந்த உருவமானது இந்த அணுக்களின் சேர்க்கையால் உருவானது அப்ப இந்த உருவம் என்பது கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய பருப்பொருள் இந்த பருப்பொருள் உருவாதற்கு காரணம் அணுக்கள் அணுக்கள் எங்கேன்னு கேட்டால் அதை பார்க்க முடியாது அப்ப கண்ணால பார்க்க முடியாத அணுக்களினது சேர்க்கை இந்த உரு என்றால் அணுவை பார்க்க முடியாது ஆகவே இந்த உருவமும் போலின்னு சொல்ல முடியுமா இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போலாமா மனித உடல் நேற்று தத்துவத்துல படிச்ச செய்திதான் ராஜாராம் சார் கூட அந்த பட்டினத்தார்ல இருந்து மேற்கோள் காட்ட முனைந்தார் கருவுல உரு தோன்றுகிறது அந்த கருவுல தோன்றக்கூடிய ஒரு அணுக்களின் சேர்க்கைதான் அந்த அணுக்கள் எப்படி மல்டிபிள் ஆகிறது கண்ணுக்கு தெரியாது ஒரு ஒற்றை அணு முட்டையோடு சேர்ந்து கண நேரத்துல ரெண்டு நான்கு ஆகி நான்கு எட்டு ஆகி எட்டு பதினாறு ஆகி மல்டிபிள் ஆகின்றே போறது அதுதான் அதனுடைய வேகம் உலகத்துல ரெண்டு உயிருக்கு மட்டும் அந்த மாதிரியான தன்மை உண்டு எப்படி கருவிலே தோன்றக்கூடிய அணுக்கள் மிக விரைவாக மல்டிபிள் ஆகும் நீங்க அதை நேரடியா புறநிலையில பார்க்கணும்னா வீட்டுல கொஞ்சம் கரையான் வந்தா போதும் உலக உயிர்கள்லயே மிக விரைவாக கருதியிலே அணுக்கள் மல்டிப்புள் ஆகிற வேகத்தை புறநிலையில பார்க்கணும்னா கரையான பார்க்கலாம் அப்போ இந்த புறநிலையில பலவாக வரக்கூடிய இந்த அணுக்களின் சேர்க்க ஒரு உருவத்தை உருவாக்குறது இந்த உருவம் அணுக்களின் சேர்க்கை புரிகிறது இந்த உருவத்தை நான் பார்க்க முடிகிறது இந்த உருவம் தோன்றுவதற்கு உண்டான அணுக்களை நான் பார்க்க முடியவில்லை ஆகவே அணுக்கள் இல்லை நான் பார்க்க முடியாத அணுக்கள் இல்லை ஆகவே பார்க்க முடியாத அணுக்களால் உருவான இந்த உருவமும் இல்லைன்னு விவாதம் பண்ண முடியுமா எது போல உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது கடவுளை நான் பார்க்கல ஆகவே கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகமும் இல்லை சொல்லிடலாமா ஜகன் நித்யான் சொல்லிடலாமா உலகம் என்பது மாயை அத்வைதம் ஒத்துக்கிறது சாங்கியம் ஒத்துக்குமா உலகம் இருக்குன்றது இருப்பு உண்டு ஏனென்றால் இதை நீ அனுபவிக்கிறாய் இதை நுகருகிறாய் இதனுடைய அனுபவம் உனக்கு இருக்க ஆகவே இருக்கு உடனே சங்கரர் என்ன சொல்றார் இந்த அனுபவமே ஒரு இல்யூஷன் ஒரு போலி உனக்கு வேறுபட்ட நிலையில் அதை இருப்பதாக காட்டுகிறது ஆகவே அதை ஏற்றுக்காது இந்த அடிப்படைதான் வி சித்தாந்தங்கள்ல விளக்கக்கூடிய ஆபாச போலிகள் ஏனென்றால் ஒன்று தோன்றுவதற்கு உண்டான காரணம் ஏதுவை நாம மறுக்கிறோம் அதனால் தோன்றிய பொருளை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் எப்படி ஆகவே இந்த பொருள் தோன்றுவதற்கு காரணமான பரமா அணு எனக்கு தெரியாது அதனால் தோன்றின பொருள் மட்டும் எனக்கு தெரியும் ஆகவே பொருளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அணுவை மறுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது திட்டாந்தத்திலே உங்களால் காட்டப்படக்கூடிய மேற்கோள் அழுத்த முறை அமையாத மேற்கோள் ஆகையினாலே அது ஒரு ஆபாச விவாதமாக மாறிவிடுகிறது ஒண்ணு கொஞ்சம் நுணுக்கமா சொல்லுவேன் சங்கடமா போயிடும் அதுதான் பிரச்சனை தத்துவத்தை விளக்கறதுக்கு உதாரணம் ரொம்ப எல்லாரும் ஓரளவுல பக்குவப்பட்டவர்கள் தானே இப்ப எல்லோருக்கும் ஒரு உயிரி தோன்றுகிறது என்றால் அந்த அந்த பொருட்தன்மை கண்ணுக்கு தெரியும் ஆணிடமிருந்து தோன்றக்கூடிய அந்த மூல விந்து கண்ணுக்கு தெரியும் ஆனால் பெண் கருவோடு சேரக்கூடிய சினை என்று சொல்லக்கூடிய முட்டை கண்ணுக்கு தெரியாது யூ கான் சி இட் யுவர் நெகடை அதனால் அது இல்லைன்னு மறுக்க முடியுமா இதனுடைய சேர்க்கை நடந்தால் அது முழுமை பெறாதுன்றதுதான் உண்மை அப்ப எனக்கு ஒன்று கண்ணுக்கு தெரிகிறது அதை ஏற்கிறேன் இது திரிதொன்றோடு சேர்ந்துதான் ஒரு உருவத்தை உருவாக்குகிறது திரிது ஒன்று என்கின்ற ஒன்று என் கண்ணுக்கு தெரியாததுனால் அதை நான் ஏற்க மாட்டேன் இந்த ஒன்றேதான் மற்றொன்றாய் மாறுகிறது வளருகிறது சொன்னா இதை காட்டிலும் முட்டாள்தனமான விவாதம் எது ஒன்று அதனால இவ்வாறு நீங்கள் விவாதித்தீர்கள் என்றால் அதுக்கு திட்டாந்த போலி அதற்கு பேர் ஆபாச விவாதம்னு பேரு அதுதான் என்று சொன்னால் பரமாணுவில் காணப்பட்டது என்று சொன்னால் திட்டாந்த பரமானு திட்டாந்தமாகிய பரமானு நித்தத்தோடு மூர்த்தமாதலால் நித்த தத்துவமும் மூர்த்தமாம் இயல்புடையாதலால் சாத்திய தன்ம நித்த தத்துவம் நிரம்பி சாதிக்க வேண்டிய தன்மமாகிய நித்த தத்துவம் பொருந்தி சாதனா தன்ம அமூர்த்துவம் குறையும் ஏதுவில் கூறிய தன்மமாகிய அமூர்த்த தன்மை பொருந்திற்று இல்லை அமூர்த்தம் சொல்ல முடியாது ஆகவே இத்திட்டாந்தம் சாதன தன்ம விகல திட்டாந்த போலி ஆகவே உங்களால் காட்டப்படக்கூடிய அல்லது காட்டப்பட்ட இந்த மேற்கோள் போலியாக முடியும் ஆகவே அருவங்களினால் உருவாக்கப்பட்ட உருவங்கள் இருக்கலாம் இந்த உருவத்தை பார்த்து இது தோன்றுவதற்கு அருவங்கள் காரணம் என்பதினால் அதை நான் காணவில்லை என்பதினால் இதுவும் போலின்னு சொல்லி விளக்கிடாத அதை மறுத்து ஒதுக்கிவிடாதே தத்துவத்தில் இது ஒரு அடிப்படையான நிலை ஏனென்றால் எல்லா தத்துவத்தையும் பருப்பொருள் கொண்டு விளக்க முடியாது எல்லா தத்துவமும் கண்ணுக்கு தெரிந்த ஒரு பருப்பொருளை கொண்டு இது இவ்வாறு என்று நம்மால் விளக்கி காட்ட முடியாது சிலதை அனுமதிக்க வேண்டும் சிலதை யூகிக்க வேண்டும் சிலதை உபமானத்தின் மூலமாக கொள்ள வேண்டும் சிலதை அர்த்தாபர்த்தியாக அறிய வேண்டும் இதை நம்ம நாட்டு தத்துவங்கள் மட்டுமல்ல மேலை நாட்டில இன்றைக்கு பேசப்படக்கூடிய வென்ிலாசபி முதற்கொண்டு நம்பிதான் விவாதம் செய்கின்ற இந்த லாஜிக் என்றது ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கு பழைய காலத்துல நம்ம ஊர்ல தர்கம்னா இன்றைக்கு மேனாட்டார்கள் அதை லாஜிக் தத்துவம் படிக்கிறவங்க எல்லாம் போய் பார்த்தீர்கள் என்றால் ஒரு தாழ் லாஜிக் பேப்பர் படிப்பார் எப்படி ஒன்றை விவாதிப்பது விவாதத்தினால் விளையக்கூடிய பொருள்களை எவ்வாறு புரிந்து கொள்வதுன்றது ஒரு துறை தொடக்க காலத்தில் ஆஜீவகம் செய்தது புத்தம் செய்தது சைவ சித்தாந்தத்துல ரொம்ப பின்னாடிதான் அந்த விவாதங்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள் ஏனென்றால் தொடக்கத்துல இந்த தமிழக மண்ணுல போற்றுதல் மட்டுமே இருந்தால் போதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இறைவனை போற்றுதல் இறைவனை பாராட்டுதல் புகழுதல் என்கின்றது வாயுரை வாழ்த்தாகவோ அல்லது ஓம்படை வாழ்த்தாகவோ இருந்தா போதும் தொல்காப்பியம் அதை தான் பேசுகிறது எல்லாம் தொல்காப்பியம் பேசல அது இறைவனை ஓம்படை வாழ்த்தாக நீ இல்லாமல் ஏதொன்றும் இல்லைன்னு ஓம்படையா சொல்லலாம் இல்ல அந்த வாயுரை வாழ்த்தாக இறைவன் செய்த செயல்களை எல்லாம் செய்து அன்றைக்கு அதற்கு அருளினாயே எனக்கு அருளக்கூடாதா அன்றைக்கு கஜேந்திரனுக்கு அருளை வந்தாயே கண்ணா எனக்கு இன்று அருளை வரக்கூடாயான்னு வாயுரை வாழ்த்தா சொன்னா போதும் கவனிக்கணும் இம்மாதிரி வாயுரை வாழ்த்தாக சொன்னதற்கு வழிபாட்ட சடங்கியலை எடுத்துக்கொண்டு நாளடைவில் இந்த சடங்கியலை பிரதானப்படுத்தி வாயுரை வாழ்த்த விட்டுட்டோம் வேதம் அடிப்படையில இறைவனை அறிந்து கொள்ளுவதற்கு வழிவகை செய்தது அந்த வழிவகைக்கு அடிப்படையில சில சடங்கியல்களை மேற்கொள்ளுவதற்கு இனம் காட்டியது நாளடைவில் என்னாச்சு அந்த சடங்கியல்களை மட்டுமே நாம் செய்தால் போதுமானது அதுவே நமக்கு இறைவனிடம் கொண்டு சேர்த்து விடும் என்ற நம்பிக்கையை உருவாக்கினார்கள் இதைத்தான் பௌத்தம் தவறு என்று தடுக்க ஆரம்பிச்சது இல்ல நீ மேற்கொள்ளக்கூடிய சடங்குகளினால் ஒன்றை புரிந்து கொள்ள முடியாது என்று சடங்கியல்களை கடுமையாக சாடினவர் புத்தர் கடல என்னாயிற்று அந்த புத்தரையே சடங்கியலுக்கு உட்பட்டு அவரை வழிபடு தெய்வமா மாற்றினார்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு கூட்டம்னா அந்த கொள்கையை உரைத்த புத்தனையே தெய்வமாக மாற்றியது மறு அப்போ என்ன காரணம்னா சடங்கியலை மேற்கொள்ளுகின்ற பொழுது நமக்கு மனத்தளவில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது நாம இதை செஞ்சுட்டோம் இனிமேல் நமக்கு கட்டம் இல்லை அவ்வளவுதானே இதுதான் எல்லா சடங்கியலுக்கும் ஆதாரம் எந்த சடங்கை நாம மேற்கொண்டாலும் அந்த சடங்கை செய்து முடித்த உடனே நாம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் என்ன இதனை செய்து விட்டோம் அப்பா நிம்மதி நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சாச்சு அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் செய்தாயிற்று இனிமே நமக்கு ஒரு பெரிய சடங்கியல்கள் இதனை கற்று தந்து விட்டன இதனை ஆராயாமல் இது எதனால் விளைகிறது என்பதை யோசிக்காமல் அவ்வாறு தோன்றுவதற்கு உண்டான வழிமுறையை நாம் திருத்தி கொள்வதற்கு பதிலாக விளைவாக தோன்றிய ஒன்றை கொண்டு இந்த சடங்கினால் அதை தீர்க்கலாம் என்று முடிவு செய்துட்டோம்னா சடங்கியலை மட்டுமே பின்பற்று இன்றைக்கு அந்த சடங்கியல்கள் தான் பலரை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது செய்பவர இல்லை செய்யப்படும் இடத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நமக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண நாம என்றாயிலும் அந்த பிரச்சனையை பற்றி சிந்தித்து அந்த பிரச்சனைக்கு உண்டான வழிமுறைகள் யார் மாட்டு கிடைக்கும் என்று அவரை அணுகி ஆலோசித்து முடிவெடுக்கிறது இல்லை இந்த பிரச்சனைன்னு வந்த உடனே நாம வழிபடக்கூடிய இறைவன்கிட்ட போய் நிற்கிறோம் அந்த இறைவனுக்கு உண்டான வழிபாடை செய்யக்கூடியவற்றை போய் சொல்றோம் உடனே அவர் என்ன சொல்றார் நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் இவ்வாறு இறைவனுக்கு ஒரு சிறப்பு பூஜை செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களினுடைய துன்பம் எல்லாம் போகும் எதையே போய் ஒரு ஜாதகம் பார்ப்பவர்களிடம் பாருங்கள் இந்த கவலையை உடனே அவர் என்ன சொல்றார் இது இன்ன கோழி நதி செயல்பாடு அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வழிபாடை செய்யுங்கள் இது போன்றதாகிய சடங்குகளை செய்யுங்கள் அதனால் உங்களுக்கு அந்த கோழினால் வரக்கூடிய துன்பம் ஏதும் இனி தொடராது இப்படித்தான் விளக்கப்படுகின்றனவே ஒழிய ஆறு அமர சிந்தித்து இது எதனால் ஏற்பட்டது என்பதற்கு உண்டான அறிவை நம்முடைய மதங்களில் சொல்லப்பட்ட போட்பாடுகளின் மூலமாக அறிய முன் வருகிறோம் அறிய முன் வருவது இல்லை என்ன காரணம் அதற்கு நிறைய காலம் எடுத்துக்கும் அப்புறம் காலத்தின் முடிவுல இது எதனால் ஏற்பட்டது என்றால் நாமே காரணமா இருப்போம் நம்ம படக்கூடிய கட்டத்திற்கு நாமே காரணமாக இருக்கிறோம் உண்மை தெரியும் ஏத்துக்க மனசு வராது மாறாக சடங்கியல் சார்ந்த ஏதாகிலும் ஒரு வழிபாடு ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் ஜாதக ரீதியில போய் பார்த்தீர்கள் என்றால் இது செவ்வாய் செவ்வாய்க்கு உண்டான தானியத்தையோ அதற்கு உண்டான வர்த்தகத்தையோ யாருக்கேனும் கொடுங்கள் இதெல்லாம் எதற்குன்னா சடங்கியலின் மூலமாக ஓரளவு உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் இந்த சடங்கியல்களே இன்று காலத்தின் கட்டாயமாகி விட்டது எந்த மதமும் சடங்குகள்ல முதல்ல பேசல ரிச்சுவல்ஸ் அப்படின்றது எந்த மதமும் பேசல எல்லா மதங்களும் தொடக்கத்துல ஒரு உண்மை எது இந்த இயக்கத்திற்கு காரணம் எது என்பதை தெரிந்து கொள்வதில் தான் நாட்டம் காட்டின அதனைத்தான் எல்லா மதங்களும் இன்றளவு வற்புறுத்தி கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் தான் அதனை பற்றின ஆய்வுகளில் இருந்து விலகி என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா சடங்கியல்களின் மூலமாக நம்மை நாம் திருப்திப்படுத்தி கொள்ளுகிறோம்னா நம்புங்க நான் வேற வார்த்தை சொல்லுவேன் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் இதுதான் சிக்கல் அப்போ எந்த ஒன்றினுக்கும் உரிய விவாதத்தையும் அதனால்தான் ஒற்றை வரியில சங்க இலக்கியத்து பாட்டை சொல்லுவேன் அவர்கள்லாம் எழுதினவன் யாரு ஜோதிடம்தான் எழுதினா அந்த பாட்டு கணியன் பூங்குன்றன் தான் எழுதினான் அவன் எல்லா கணியன்னா ஜோதிடன் அர்த்தம் தமிழ்ல பழம் தமிழ்ல கணிவன் முல்லைன்னே ஒரு ஜோதிடத்தில் வெற்றி கண்டவனது பெருமையை சொல்லக்கூடியது கணிவன் முல்லைன்னு துறையே இருக்கு அப்படிப்பட்ட கணிவன் எழுதுறான் பூங்குன்றனார் ரொம்ப அழகான வார்த்தை தீதும் நன்றும் பிறர் தரவாரா உன்னால் அனுபவிக்க கூடிய தீமைகள் துன்பங்களை ஆற அமர யோசித்து பார் அதன் காரண காரியங்களை சீர்தூக்கிப்பார் அது நீயாகவே இருப்பாய் காரணமாக எத்துப்போமா நன்று நல்லது முழுக்க முழுக்க யோசித்து பார்த்தால் நீ அனுபவிக்க கூடிய மகிழ்ச்சி கூட உன் செயலால் விளைந்த ஒன்றுதான் அதனால்தான் அவரால் தெளிவா க எழுதினவர் ஜோதிடன் கனியன் பூங்குன்றன் எழுதுறான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா சடங்கியல்கள்ல நாம பண்ணின முதல் சந்தோஷமே என்னன்னா நாம படுற கட்டத்துக்கெல்லாம் அடுத்த கிரகம்தான் காரணம் அடுத்தவன் தான் காரணம் இப்படிதான் பேச ஆரம்பிச்சுட்டு இந்த அந்த கோள்கள் தான் அதுக்கு சடங்கியல் மூலமா ஒரு நிறைவு பண்ணிட்டா முடிஞ்சிடும் எப்படி முடியும் இருட்டுல தொலைச்சிட்டு வெளிச்சத்துல தேடினா கிடைக்குமா தொலைச்ச இடம் வேற எங்கேயோ அத பிரிந்து ஒரு இடத்துல தேடுவதனால என்ன பயன் கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்கள் குடும்பத்தில் உங்களால் ஏற்படக்கூடிய சிக்கலுக்கு கோள்கள் என்ன செய்யும் இறைவன் என்ன செய்வான் நீங்கள் அல்லவா ஆற அமர அமர்ந்து யோசித்து காரண காரியங்களை ஆலோசித்து முடிவுக்கு வரணும் செய்யறோமா என்ன சிக்கல் ஆகினும் ஏதாயிலும் ஒரு வழிபாட்டுல போய் நிறுத்தி விடுகிறோம் இதாதான் தப்புன்னு பேசுகிறாங்க நீங்கள் காட்டக்கூடிய திட்டாந்தத்துல நீங்களே முரண்படாதீர்கள் அந்த முரண்பாட்டை சொல்லுவதற்கு தவறான மேற்கோள்களை காட்டி விடாதீர்கள் அந்த தவறான மேற்கோள்களை நீங்கள் காட்டினால் அதுவே அந்த தவறான மேற்கோளையே மேற்கொள்ளக்கூடிய வழிமுறை என்று மக்கள் பின்பற்றுவார்கள் இதுதான் நான் ரொம்ப ஏன் சொல்றேன்றதுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன் கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம் தப்பா எடுத்துக்க வேண்டும் தமிழ் தொல் இலக்கணமான தொல்காப்பியத்துல ஒரு வந்து மெய்ப்பாட்டியல்னு பேரு மெய்யின்னா உடம்பு பாடுனாக்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ் செயற்பாடுகள் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் உடம்பு எப்படி எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் மெய்ப்பாட்டியல் தொல்காப்பிய பொருளதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுல அவர் சொல்ற ரொம்ப அழகா ஒருத்தனுக்கு கோபம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கு தொல்கையாப்பி ரொம்ப அழகா விளக்கம் சொன்னார் எப்போ ஒருத்தனுக்கு கடுமையான கோபம் வரும் என்றால் உருப்பறை குடிகோள் அலை கொலை என வெறுப்பின் வந்த வெகுளி நான்கேன்னு பிரிச்சேன் முதல்ல வெறுப்பு வரும் டிஸ்கஸ்டிங் வரும் அதன் மூலமா கடுமையான கோபம் வரும் எப்படி உறுப்பு அறைனா ஒருத்தன் கையை ஒருத்தன் முறிக்கிறான் உறுப்பு அறைனா உறுப்பை வெட்டுதல் கைய காலை ஒடிக்கிறது கைய காலை முறிக்கிறது குடி கோள் குடிமக்களை ஆள்பவன் வருத்துதல் அலை டார்ச்சர் பண்றது டார்ச்சர் பண்றது கொலை மர்டர் பண்றது இந்த நான்கு நாள் ஒருவனுக்கு இந்த நான்கு நிகழ்வுகள்ல ஏதேனும் ஒன்றை பார்த்தாலும் வெறுப்பு ஏற்பட்டு அதனை செய்தவன் மீது கடுமையான கோபம் வரும் இல்லையா அப்படித்தான் நம்ம புராணங்களும் சொல்ல ஆரம்பிச்சோம் ராவணன் பேர்ல நமக்கு ஏன் கோபம் அறமல்லாது ஒரு கல்வனை போல ஏதிலியாய் நின்ற சீதையை சிறையெடுத்தான் அதான் கோபம் நமக்கு ராவணன் பேர்ல இல்லையா இப்ப இந்த கோபத்துக்கு ரெமிடி என்ன வேடிக்கை பாருங்க புராணம் செய்ன செய்தி வேற பின்னாடி அது நம்மிடம் கொண்டு சேர்க்கப்பட்ட முறை வேற இப்போ சீதை என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை அவ தனிமையில இருக்கும்போது அவளை வஞ்சகமாக சிறை எடுத்தான் யாரு ராவணன் அப்ப சீதை யாருக்கு உரியவள் ராமனுக்கு உரியவள் அந்த தனக்கு உரிய அந்த சீதையை ராமன் மீட்டு தர என்ன செய்தான் மீட்டு பெற ராவணனோடு போய் சண்டை அவன் பொருளை அவன் பெற அவன் பொருளை மாற்றான் அபகரிக்க அபகரித்தவனோடு ராமன் போய் சண்டை போட்டு தன் பொருளை பெற்று வந்தான் அதான ராமாயணம் அப்போ பின்னாடி வந்த பக்தி என்ன இயக்கங்கள் பேசின உனக்கு உண்டானத எவனேனும் ஒருவன் தன்னுடைய வன்மையால பறித்து கொண்டு விட்டான்னா நீ அவன்கிட்ட போய் போராடுன்னு சொல்லாம அதுக்கு பதிலா பகவான் கிட்ட போய் முறையிடுன்னு சொன்னா இது என்ன நியாயம் யோசிச்சோமா எங்கேயாவது நம்ம சமூகத்துல நம்ம கண்ணு முன்னாடி அநீதிய சில பேர் பண்றோம் இவனை பகவான் பார்த்துப்பான் எங்க வருவான் பகவான் உனக்கு நினைக்கக்கூடிய அநீதி நீ வாழும் சமூகத்துல ஒருவன் அநீதியை செய்யனா உன்னை போன்று எல்லோரும் அந்த அநீதியினால் பீடிக்கப்பட்டு துன்பத்தில் உழலுகிறார்கள்னா நீதான் அதுக்கு ரெமிடி தேடணும் இதற்கு பதிலா கடவுள்கிட்ட போய் முறையிட்டோம் ராமன் கடவுள் தானே ராமன் மானுடானு அவதாரம் எடுத்தான் வேற யாருன்னா போய் முறையிட்டானா தன் மனையால் சிறையெடுக்கப்பட்டதற்கு வேற யார்கிட்டா போய் முறையிட்டானா நீங்க உதவிக்கு வாங்க எனக்கு பதிலா நீங்க சண்டை போட்டு என் மனைவியை மீட்டுத்தாங்கன்னு கேட்டானா இல்லையே தான் மீட்க வேண்டும் அவதாரம் எடுத்த கடவுள் மட்டும் தனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த அவதாரத்தின் நோக்கமாக அந்த துன்பத்தில் இருந்து தான் தான் மீள வேண்டும் போராட வேண்டும் இலக்கியத்தை சொல்லிவிட்டு இதிகாசத்தை சொல்லிட்டு ஆனா நடைமுறையில உனக்கு ஒரு கட்டம்னா கடவுள்கிட்ட போய் முறையீடுனா அத்தான பசங்களும் வீரத்தி இல்லையா அத்துணை பேரும் வீரத்திழுந்தோம் நம்முடைய உடமையை எவெல்லாம் அபகரிக்கிறானோ ஐயோ அபகரிச்சுட்டானேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் முறையிட்டேன் கடவுள் என்ன பண்ணுவார் முட்டாளே உனக்கு அறிவு கொடுத்துருக்கேன் உனக்கு கை கால் கொடுத்துருக்கேன் மனத்துல திடம் கொடுத்துருக்கேன் எதிர்த்து நில் உன்னை போன்று யாரெல்லாம் வேதனைக்கு உட்பட்டார்கள் அவர்களெல்லாம் ஒன்று திரட்டு எதிர்த்து நில் அப்படித்தான் என்ன சுதந்திர போராட்டம் வந்தது அதுக்கு பதிலா கடவுள் கிட்ட முறையிடுதல் எதுக்கா இருக்கணும் தெரியுமா எனக்கு இப்படிப்பட்டதோர் நல்ல வாழ்க்கையை கொடுத்தாயேன்னு வாயுரை வாழ்த்தா முறையிடணும் எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த நான் நிறைவா வாழ்வதற்கு உண்டான வழிய கொடுத்தேன் பாரதி பாடுறா இல்லையோ எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவான்னு எவ்வளவு கட்டத்துக்கு நடுவு இல்லையோ அது கட்டத்தை நான் உருவாக்கினது நான் போக்கிக்கிறேன் இவற்றையும் மீறி இந்த உலகத்துல நான் ரசிப்பதற்கு பார்ப்பதற்கு பல சந்தோஷமான விஷயங்களை கொடுத்தாயே கடவுளை ஆகவே எத்தனை கோடி இன்பம் இறைவா அப்படிதான் கடவுளை பாராட்டணும் எல்லாம் நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு டிமாண்ட் தான் வச்சுட்டு எல்லாரும் டிமாண்ட் தான் ஒன்னு பாக்கி இல்லாம டிமாண்ட் நமக்கு அட்மிஷன் வேணுமா கடவுள் கட்டுறோம் நமக்கு ஏதாவது பிரச்சனையா அது தீர்க்கறதுக்கு கடவுள் கிட்டதான் இல்ல எந்த பிரச்சனையும் நம்மால் உருவாக்கப்படுகிறது நம்ம இருந்து தோன்றுகிறது அதன் தீர்வு நாம மாறாக எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட போனீங்கன்னா உங்கள் முயற்சின்றது என்ன எல்லாம் கடவுள்கிட்ட கொடுப்பதாக வைத்துக் கொள்வோம் எல்லாம் கடவுளே பார்ப்பதாக இருந்தால் நீங்கள் எதற்கு உங்களுடைய வாழ்க்கை எதற்கு உங்கள் அனுபவம் எதற்கு இது எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா இவற்றையெல்லாம் கொடுத்தவன் கடவுள்ன்ற நினைப்போட அவனுக்கு நன்றி சொல்றதோட தான் நம்முடைய வேண்டுதல்கள் இருக்கணும் அவங்க கிட்ட போய் மேலும் போய் இம்சிக்க கூடாது எனக்கு அதை கொடு இதை கொடு இதை செய் அதை செய் இது என்ன பைத்தியார்த்தம் கொடுத்ததற்கு நன்றி சொல்லுவதற்குத்தான் நம்முடைய வாழ்க்கை அடியவர்கள்லாம் அப்படித்தான் எழுதினா நாம தான் தப்பா புரிஞ்சுட்டோம் வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் கொண்டு தூவி துதியாதேன்னு தான் பாடினார் எல்லாம் அவன் கொடுத்தான் அதனால இந்த மனசு அவனை நினைக்கணும் இந்த கண்ணு அதனை பாக்கணும் சிலம்புல பாடுறார்களே இளங்குவடிகள் கேளாத செவி என்ன செவியே காணாத கண் என்ன கண்ணே பேசாத வாய் என்ன வாயே என்ன அதுதான் அதுக்குதான் இதெல்லாம் மேலும் மேலும் அதை கொண்டா இத கொண்டான்னு கேட்கறதுக்கு இல்லை அவன் கொடுத்ததற்கு நன்றி பாராட்டுதற்கே நமக்கு ஒரு ஜென்மம் பத்தாது உன்ன அவன்கிட்ட போய் குடு குடுன்னு கேட்டா அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான் இதுவரைக்கும் கடவுள் நமக்கு கொடுத்ததை பட்டியலிட்டு அதற்கு நன்றி சொல்லுவதாக இருந்தால் நம்முடைய வாழ்நாள் போதாது வாழ்நாள் போதாது அதையே நாம செய்யறதில்லை நேராக பெற்று கொண்டது போக அதற்கு நன்றி பாராட்டாமல் மேலும் மேலும் பெறுதற்கு தான் முறையிட்டுக் கொண்டு இருக்கிறோம் கடவுளே அழுத்துருவான் கடவுள் நிச்சயமா அழுத்து போயிடுவோம் இந்த கோட்பாடுகளை புரிந்து கொள்ளுதல் தான் அடிப்படை ஆகவே இதனை காட்டக்கூடிய எந்த ஒரு திட்டாந்தத்தினுக்கும் பொருத்தமான மேற்கோள்களை காட்டி அதன் மூலமாக உள்ளதை உழக்கணும் உள்ளதை குழப்பிடக்கூடாது அப்படி குழப்பினால் அதுதான் முதல் ஆபாசம் முதல் திட்டாம் தப்போலின்னு சொல்லிட்டு அடுத்ததற்கு வருகிறார் ரெண்டாவது என்னன்னா சாத்திய தன்ம விகலமாவது முடிச்சுட்டோமா அடுத்தது ரெண்டாவது உபய தன்ம விகலம் முதல்ல தன் சாத்திய இது இரண்டாவது உபய தன்மதி கலமாவது உபய தன்மதி கலம் என்னும் திட்டாந்த போலி காட்டப்பட்ட திட்டாந்தத்திலே வாதியால் மேற்கோளாக சொல்லப்பட்ட திட்டாந்தம் இருக்கலையா எக்ஸாம்பிள் திட்டாந்தத்தின் கண் சாத்திய சாதனம் இரண்டும் குறைதல் சாத்தியமும் தன்மமும் சாதனமாகிய ஏதுவின் தன்மமும் இரண்டும் ல்லாது ஒழிவது ரெண்டும் குறைபாடு உடையதாக இருப்பது காட்டக்கூடிய மேற்கோளும் அதனால் பெறப்பட்ட விளக்கமும் குறைபாடு உடையதாக காட்டுதல் அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்ன மேற்கோள் எதுன்னாக்க கருவேப்பிலை எது போல இருக்கும்னா காட்டப்பட்ட மேற்கோளும் அந்த மேற்கோளினால் பெறப்பட்ட விளக்கமும் ரெண்டுமே பொய் புளிய இலை போல வேலியில படரும் ரெண்டுமே பொய் உங்களால் காட்டப்பட்ட மேற்கோளும் பொருத்தம் அற்ற மேற்கோள் காட்டப்பட்ட மேற்கோளின் தன்மையாவது சரியான அதுவும் பொய் புலியலை போல இருக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த பொய்யோட நிறுத்தி இருக்கணும் நீங்கள் காட்டின ஏதும் பொருத்தம் இல்லாதது எருத்த பொருத்தம் இல்லாமல் உங்களால் காட்டப்பட்ட அந்த உதாரணம் அதையே நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை நாங்கள் வேடிக்கையா சொல்லுவது உண்டு இசைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு சிலருக்காக இந்த மேற்கோள் எல்லாரும் அனுபவித்திருப்பார்கள் எங்கேயாவது ஒரு கச்சேரியில போய் உட்கார்ந்து கேட்கிறீர்கள்னா அமைதியா உட்காந்து கேட்டுட்டு வந்தோம் அதை பற்றி உங்களுக்கு என்னதான் நுணுக்கமாக தெரிந்தாலும் அமைதியா கேட்டுட்டு வரும் ஏனென்றால் உங்களுக்கு அருகில் இருக்கிறவன் எத்தகைய அறிவு கொண்டிருக்கிறான் எத்தகைய ஆற்றலை இசையில கொண்டிருக்கிறான் உங்களுக்கு தெரியாது பாடக்கூடியவர் ஏதோ ஒரு ராகத்துல பாடிக்கொண்டிருக்க அது என்ன ராகம்னு உங்களுக்கு தெரியலையா அடுத்தவற்றை எப்படி கேட்கணும் இந்த ராகம் இதற்குண்டான பாட்டு எனக்கு பரிச்சயமாக இருக்கிறது இதனுடைய ராகம் எனக்கு புரிப்படல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும்னா அவர் தெரியும்னு சொல்லுவார் இல்ல எனக்கும் குழப்பமாதான் இருக்குன்னா விட்டுள்ள அதற்கு பதிலாக இந்த பாடலுக்கு உண்டான ராகம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நீங்களாக ஒரு முடிவு பண்ணி பக்கத்துல பார்த்து இது கல்யாணி தானேன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க பாடுறவர் காம்போதியை பாடிக்கொண்டிருந்தார்னு வைத்துக் கொள்ளுங்கள் என்ன சிக்கல் வரும் தெரியுமா உங்களுக்கு காம்போதியும் தெரியல கல்யாணியும் தெரியலன்னு எப்பொழுதுமே ஒன்றை மேற்கோளாக சொல்லுகின்ற பொழுது ஒன்று மேற்கோள் அளவில் பொருந்தி இருக்கணும் இல்லை என்றால் அது கொண்டு இருக்கக்கூடிய விளக்கமாவது தெளிவார் இப்ப கருவேப்பிலை எது போல் இருக்கும் புளிய இலைன்னு சொன்னதோட நிறுத்திருக்கணும் அப்ப காட்டின மேற்கோள் தப்புன்ற குற்றத்தோட போயிடும் கருவேப்பிள்ளை தெரியாதுப்பா புளியலை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புளிய இலை புளிக்கும் கருவேப்பில மணக்கும் போயிருக்கு காட்டின மேற்கோள் தப்பு அதோட தப்பா போய்டும் புளிய இலை எப்படி இருக்குன்னு ஒரு விளக்கம் வேற சொன்னீங்க பாருங்க வேலியில படரும் அப்பதான் நீ காட்டின மேற்கோள் உனக்கே சரியா தெரியல ஆகவே காட்டின ஏதுவும் அந்த ஏதுவினால் பெறப்பட்ட விளக்கமும் ரெண்டுமே தப்பா இருந்தா எப்படி ஒரு கருத்தை அடுத்தவனுக்கு புரிய வைப்பீர்கள் இதுதான் அவர் சொல்றார் இந்த விளக்கத்தை தான் அவர் என்னன்னு சொல்றாருனாக்க இவ்வாறு சொல்லப்பட்டவைதான் சாத்திய சாதனம் இரண்டும் குறைதல் ரெண்டும் அதற்கு உண்டான எடுத்துக்காட்டாக காட்டின மேற்கோளும் அந்த மேற்கோளுக்கு உங்களால் தரப்பட்ட விளக்கமும் குறைபாடு உடையதாக இருக்கும் இதை நாங்க நிறைய இலக்கணங்கள்ல சொல்லுவோம் சொல்லும் போது ஏதாவது ஒன்றை சொல்லி விளக்கு போதும் ஏனென்றால் அந்த விளக்கத்திற்கு விளக்கம் சொல்லுவோம் தப்பு பண்ண ஆரம்பிச்சது அதனால இவர் சொல்றார் சாதனமாகிய ஏதுவின் தன்மம் என்ற இரண்டும் வியக்தி இல்லாது ஒழிவதாம் அன்றியும் மேலும் அது அவ் உபயத்தன்ம விகலம் என்னும் அசன் என்னும் சன்னும் அசன்னும் என்ற இரு வகையாம் சன்னா உபய உபயத்தன்மமும் அசன்னா உள்ள உபய விகலம் என்றும் இரு இருவகைத்தாகும் அது அடுத்த விளக்கம் அதாவது பொருத்தம் இல்லாததை பொருத்தி காட்டுவதும் பொருந்தியதை தவறாக இன்டர்பிரேட் பண்றதும் தவறாக விளக்குதலும் இப்படி சொன்னாலும் அதுவும் ஆபாசமாகும் சரியா என்று இதோட நிற்கணும்